தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் டாக்ஸ். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி, அந்த மூணு இதனை திருவிழா நடக்கக்கூடிய ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரமக்குடி தான், அதில் யமுனேஸ்வரம். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆன்மீக பதிவுகள் போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இது வந்து யமுனேஸ்வரம் வரதராஜ பெருமாள் ஆலயம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து வைகாசி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆற்றுல அழகர் இறங்குறாரோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் அழகருடைய காட்சிகள். இது இந்த இரண்டு வருடமாக கோவிட்னால திருவிழா நடக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த திருவிழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நாள் திருவிழா நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய பௌர்ணமி அன்னைக்கு வந்து பூப்பல்லாக்கில் வையாட்டில் இறங்கும் நிகழ்ச்சி காணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எப்படி வையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி திருவிழா, சித்திரை திருவிழா, வையாசி திருவிழா, அதே போல் ராட்டனங்கள், குழந்தைகளுக்கு எல்லா இதுவும் நடக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி அலங்காரம் ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த அலங்காரம் இது எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே யமுனேஸ்வரம் வரதராஜ பெருமாளில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இது வையாட்டு நிகழ்ச்சி 5 நாள் நடக்கும். இது எல்லா ஊர் மக்களும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் சீரும் சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போவோம். இங்கே தான் வந்து வையாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அழகர் வந்து பூப்பலாக்கில் வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இறங்கப்பாரு. எடுப்போம் வையாறு. இங்கே தான் இந்த இடம் தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வையாற்றில் நம்முடைய யமுனேஸ்வரம் வரதராஜ பெருமாள் பூப்பல் இறங்குறாரு. இப்போ நிறைய வந்து மக்கள் ஆற்றெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கருவலாக இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப அற்புதமாக வேலை நடந்துருக்கு. ஏற்ற மாதிரி பார்க்குறீங்களா, அது வந்து வையாட்டில் சிறுவர் பூங்கா, விளையாட்டுகள் எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு. இது ஒரு 5 நாள் திருவிழா. இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். தண்ணி சிறப்பு நடந்துட்டுருக்கு. விளைப்பாடு மொத்தம் இங்கே 3 மண்டாப்பிடி இருக்கும். வையாத்துல 3 மண்டாப்பிடி வந்து இருக்கும். இதுல வந்து பரமக்குடி மக்கள் தமிழ்நாட்டிலேயும் பரமக்குடியில தான் வந்து இவ்வளவு திருவிழா பாருங்களேன். ஆற்றில் வையாற்று நடக்கிற திருவிழா வந்து வேற எங்கேயும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே கிடையாது. இங்கதான் நம்ம பரமக்குடி மண்ணில் தான் இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு இடம் தான் இந்த இடம். அதனால உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த சித்திரை மாதம் வைகாசி மாத திருவிழாவுக்கு வந்து எல்லாம் வந்துருவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இடம். வேலை நடந்துட்டு இருக்கு. திருவிழாவுடைய வைகாசி திரு நடந்துட்டு இருக்கு. யாருன்னா சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான திருவிழா அதான் விஷயம். அதனால எல்லாருமே இந்த சௌராஷ்டிரா பெருமக்கள் அனைத்து பேரும் வந்துருவாங்க. இது ஒரு 5 நாள் திருவிழா. முதல் நாள் பூப்பல்லாவுக்கு, ரெண்டாவது நாள் வண்டியூர் இருக்கும், மூணாவது தசாவதாரம், நாலாவது அஞ்சாவது, அடுத்து 6வது நாள் தான் சாமி வந்து அங்கேருந்து கிளம்புவார். அப்படிப்பட்ட அற்புதமான இடம் பாருங்க. வேலை சிறப்பு நடந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு கண்காட்சி சீரும் சிறப்பாக. இந்த வழிதான் தேர் வரக்கூடிய நிகழ்ச்சி. இது சப்பரம் வந்து அந்த வண்டியூருக்கு போகக்கூடிய நிகழ்ச்சி. உங்கள் சேனலை பாருங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவிழா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.